இந்த நாட்டில் மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு ஆன்மீகத்தை அடையாளமாக வைத்து ஆன்மீகத்தின் வழியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை மக்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மனிதன் சந்திக்கின்ற மனித குலம் சந்திக்கின்ற அந்த சவால்களை ஆன்மீக பயிற்சியின் மூலமாக அதன் வழியிலே சென்று நாம் தீர்க்க முடியும் என்பதை இன்றைக்கு சமுதாயத்தில் நிரூபித்து காட்டியிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பிரம்மகுமாரிகள் அமைப்பில் அவர்கள் பல்வேறு சமுதாய சேவைகள், கல்வி சேவைகள், மருத்துவ சேவைகள், ஆன்மீக பயிற்சிகள், மனதை அமைதிப்படுத்துகிற ஒருநிலைப்படுத்துகிற யோக பயிற்சிகள் போன்றவைகளெல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி எந்த விதமான அவர்களிடத்தில் வருவாய் வருவது முக்கியமல்ல, மக்கள் வளமோடு வாழ்வதுதான் முக்கியம் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பிரம்மகுமாரி சகோதரிகள் மதுரை மாவட்டத்தில் எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள், முயற்சிகள், நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்க முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சில முக்கிய நிகழ்ச்சிகளில் அவர்களுடைய உலகத் தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் அவர்களோடு பங்கேற்கிற பாக்கியத்தை நானும் பெற்றவன் என்கிற அடிப்படையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்வதேச யோகா தினம் June 21 அனைவரும் இந்த யோகாவை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற இந்த நாட்களிலே அனைவருக்கும் சர்வதேச யோக தின வாழ்த்துக்களை பிரம்மகுமாரி சகோதரிகள் அமைப்பின் வாயிலாக நம்முடைய மதுரை மாவட்ட மக்களுக்கு, தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு, மனித குலத்திற்கு நான் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பாரத தேசத்தினுடைய பிரதான கலையை உலக மக்கள் இன்றைக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் நம்முடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் அத்தனையும் இன்றைக்கு முன்னெடுத்து செல்கிற போது அதனுடைய பலனையும் பொருட்டு உலகத் தலைவர்கள் எல்லோருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிற இந்த வேளையில் நம்முடைய வலிமையுள்ள பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2015 June 21 அன்று சர்வதேச யோக தினத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்று நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துகிறோம். மருத்துவர்களும் கூட உடற்பயிற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்துகிறார்கள். நம்முடைய மூத்தவர்களும் பெரியவர்களும் உடற்பயிற்சியை ஒவ்வொரு நாளும் அது ஒரு முக்கிய பங்களிப்பாக வாழ்விலே அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஆரோக்கிய வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை போல ஆரோக்கியத்தின் ஆதாரத்தில்தான் வாழ்வின் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதை நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் நம்முடைய முந்தைய தலைமுறையினரும் நமக்கு பல்வேறு பாடங்களை கற்பித்து தந்திருக்கிறார்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. மன ஆரோக்கியம் என்பது தியானத்தின் மூலம் மட்டுமே பெற முடியும் என்பது யதார்த்தமான உண்மை. அதை இன்றைக்கு நம்முடைய பிரம்மகுமாரி சகோதரிகள் அமைப்பின் மூலமாக துள்ளித் தெரிகிற மனதை, அலைபாய்கிற மனதை, 100,000 யானைகள் பலம் கொண்டிருக்கிற அந்த மனதை அது எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று மனிதன் கேள்வி கேட்டுக்கொண்டே நாம் இன்றைக்கு நம்முடைய நிலையை பரிதாபகரமான நிலையில் வைத்திருக்கிறோம்.
ஆகவே எவன் ஒருவன் வாழ்வில் வெற்றி பெறுகிறான், எவர் ஒருவர் வாழ்விலே வெற்றி பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கிற போது, எவர் ஒருவர் மனதை அடக்கியாள கற்றிருக்கிறாரோ அவர் ஒருவரே வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்பதை வெற்றியாளர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எவன் ஒருவன் தன் மனதை அடக்க கற்றுக்கொள்கிறானோ அவன் ஒருவனே உலகை ஆள முடியும். மனதை ஆள முடிந்தவர்கள் மட்டுமே குடும்பத்தை ஆள முடியும், நாட்டை ஆள முடியும். அனைத்து நிர்வாகத்திலும் நாம் தலைமை பொறுப்புக்கும் தலைமை பண்பிற்கும், ஏன் மனித பண்பிற்கும் அடிப்படையே மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சவாலான மனதை கட்டுப்படுத்துகிற, நிமிடத்தில் லட்சமுறை அலைவாய்கிற அந்த மனதை மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அதை கட்டி போட முடியும் என்கிற அந்த பயிற்சியை, மன அமைதியை தருகிற அந்த பயிற்சியை இன்றைக்கு பிரம்மகுமாரி சகோதரிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் பல்வேறு நிகழ்ச்சியில் அதில் பங்கேற்று பிரமிப்பு அடைந்திருக்கிறேன். ஆகவே இந்த பெருந்தொற்று காலத்தில் COVID-19 கொரோனா வைரஸ் நோய் தொற்று உலகத்தை அச்சுறுத்துகிற இந்த பெருந்தொற்று காலத்தில், இந்த சூழ்நிலையில் மக்கள் பலவிதமான மனக்குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே இந்த பயம், இந்த கவலை அதிகரித்துள்ள இந்த சூழ்நிலையில், இந்த நோய் அதிகரித்திருக்கிற, இந்த தொற்று பரவல் அதிகரித்திருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த பயமும் காரணமாகவும் கவலையின் காரணமாகவும் இந்த நோய் தொற்று அதிகமாவதற்கும் ஒரு காரணியாக அமைகிறது என்பதும் நமக்கு இந்த செய்தி கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற சூழலிலே மன உறுதியுடன் இருந்து நம்மையும் குடும்பத்தாரையும் காத்து நாட்டிற்கு உதவிட யோகா ஆசனங்கள் போன்ற பயிற்சிகளை தினந்தினம் நாம் செய்திட வேண்டும். எதை கொண்டு வந்தோம், எதை இழப்பதற்கு என்பதை போல நாம் எதையும் இழந்துவிடவில்லை. மன உறுதியுடன், மன அமைதியுடன், மனதை ஒருநிலைப்படுத்துகிற இந்த யோக பயிற்சியை அன்பு சகோதரிகள் பிரம்மகுமாரி அவர்கள் வழங்குகிறார்கள். அதை நாம் முழுமையான ஆரோக்கிய வாழ்வு பெற மன பயிற்சி, யோக தியானமும் உடற்பயிற்சிகளும் வாழ்வில் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு உறுதிமொழியாக, ஒரு கொள்கையாக, ஒரு லட்சியமாக, நான் மட்டும் யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்து கொண்டால் போதாது, என்னை சார்ந்தவர்களையும் என் குடும்பத்தார்களையும் இதில் நான் பங்கு பெற செய்வேன், அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும், ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமோ அதேபோல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் நாம் சிறப்பாக பெற்று உடல் ஆரோக்கியத்திலே நமக்கு குறைபாடுகள் ஏற்பட்டால் அதனால் நமக்கு கவலை வருகிறது. உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பு பெற்று மன ஆரோக்கியத்திலே நமக்கு குறை ஏற்பட்டால் அதனால் நமக்கு கவலை ஏற்படுகிறது. ஆகவே இரண்டும் இரண்டு தண்டவாளங்களைப் போல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்தையும் நாம் ஒரு சேர பயிற்சியின் மூலமாக, யோக பயிற்சியின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, குறிப்பாக இதை எளிய முறையில் பாமர மக்களும் புரிந்து கொள்கிற வகையில், இது மிகச்சிறந்த மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமே, மிகச்சிறந்த யோகா பயிற்சியாளர்கள் மட்டுமே சொல்லித்தரக்கூடியது அல்ல, இதை எளிய முறையில் சாமானியர்களும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கடந்த காலங்களிலே நிரூபித்து வருகிற நம்முடைய பிரம்மகுமாரி அமைப்புகள் எடுக்கிற அந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி, உறுதிப்படுத்தி, மன ஆரோக்கியத்தையும் உடல் பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியத்தையும் நாம் ஒரு சேர பெற்றிருந்தால், ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற சவால்கள், அந்த சவால்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் அனைவரும் நமக்கு உதவியாக இருந்தாலும் கூட, முதலிலே அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கும் அதை சமாளித்து வெற்றி காண்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வி என்னுள் எழும்போது, நான் உடல் ஆரோக்கியத்துடன்
மன ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு என்னால் வெற்றி பெற முடியும். அதை எனக்கு நானே உதவி செய்து கொள்ள நான் மன ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கருதி இந்த யோக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகள், வணக்கத்திற்குரிய சகோதரிகள், பிரம்மகுமாரிகளுடைய இயக்கத்தின் சார்பிலே நான் இந்த உலக சர்வதேச யோக தினத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மென்மேலும் அனைவரும் நலமுடன் வாழ, ஆரோக்கியமாக வாழ, மன உறுதியுடன் வாழ நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.